தேவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், அடைக்கலம் புகுந்துள்ளே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன்னே வைத்துள்ளேன். அவர் என் பலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, தினமொரு திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடல் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதியானது திருப்பாடல் 16. இந்த திருப்பாடல் 16 இறைமையின் மகத்துவத்தை எடுத்து காண்பிக்கின்றது. இறைவனுடைய அளப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த இறைமையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் எடுத்து காண்பிக்கின்றார். இந்த இறைமையின் மகத்துவத்தை 3 பிரிவுகளாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவது இறை பற்று, இரண்டாவது இறை நம்பிக்கை, மூன்றாவது இறை ஆசீர். இந்த 3 பண்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் இந்த இறைமையின் மகத்துவத்தை நாம் பெற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்றைய திருப்பாடலில் பாட கேட்டோமே பல்லவியாக. இறைவா
என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று நாம் பாடினோமே, அதே போல இறைவா நம்மை காப்பவராக இருக்கின்றார். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுவேன் என்று நாம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்றால், முதலில் இறை பற்று உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் எதன் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கின்றோம்? இறைவன் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கின்றோமா, அல்லது இந்த உலக மாயைகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் இடம் கொடுத்தவர்களாக, செல்வத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய திருப்பாடல் இரண்டாவது இறை வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோமே, நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையின்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொல்வேன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். பெரிய மாணவர்களே, இறைவனே நமக்கு செல்வமாக இருக்கின்றார். ஆனால் பல நேரங்களில் அந்த செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலக செல்வங்களுக்கு நாம் ஆசைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதைத்தான் 1 தீமோத்தேயு 6:10 இவ்வாறு சொல்கின்றது, பொருள் ஆசையே அனைத்து பாவங்களுக்கும் ஆணி வேறாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலக செயல்பாடுகளுக்கு மீது நாம் பற்று கொண்டவர்களாக இருந்தால் இறைவன் மீது பற்று கொண்டு நாம் வாழ முடியாது என்பதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி 16:13 இவ்வாறு எடுத்து சொல்கின்றது, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் பல நேரங்களில் நாம் இறை பற்று உள்ளவர்களாக வாழாமல் இந்த உலக செல்வங்களை நாம் திரட்டிக்கொள்வதில் நாம் கவனம் கொண்டிருந்தோம் என்றால் பல நேரங்களில் இறை பற்றற்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். ஆனால் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இறைவன் மீது நாம் பற்று கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதைத்தான் திருப்பாடலாசிரியர் என்று கேட்டு காண்பிக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால், இறைவன் மீது பற்றோடக்கூடிய இறை நம்பிக்கை நம்மில் செயலாக்கம் பெற வேண்டும். இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைக்கின்ற பொழுது இறைவன் நம்மை அவ்வறிவிதமாக ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் இறைவன் மீது நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோமா? இன்றைய திருப்பாடல் பாட கேட்டோமே, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை தருபவர் அவராக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் முதலில் நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:7 இவ்வாறு வாசிக்கின்றோமே, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கின்றோம். அப்படி என்றால் அந்த இறை நம்பிக்கை நம்மில் செயலாக்கம் பெறுகின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர் நம்மில் திளைத்திருக்கும் என்பதைத்தான் இன்றைய 3வது படிநிலை நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இறைவனுடைய ஆசீரை நாம் பெற வேண்டும் என்றால் இறை பற்றி நாம் வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார். பிரிய மாணவர்களே, இந்த திருப்பாடலை நாம் பார்த்தோம் என்றால் இறைமையின் மகத்துவத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இறைவன் மீது பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருக்கின்ற பொழுது இறை ஆசிரை நாம் நிரம்ப பெற முடியும் என்பதைத்தான் இந்த பதிலுரை பாடலில் 9:10-11 இறைவாக்கியங்களில் நாம் வாசிக்கின்றோம். இறை ஆசிரியர் எப்படிப்பட்ட இறை ஆசிரியராக இருக்கிறது? இறைவன் நம்மை பாதுகாப்பவராக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துபவராக இருக்கின்றார், நிறைவான மகிழ்ச்சியை தந்து வழிநடத்துபவராக இருக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் எடுத்து காண்பிக்கின்றது. பிரியமானவர்களே, நாமும் இறை ஆசிரியரை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். செப்பனியா 3:20 வாசிக்கின்றோமே, நீங்கள் பேரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்று இறைவன் நமக்கு கூறுகின்றார். இறைவனுடைய ஆசிரை பெற தடையாக இருப்பது என்னவென்றால் பல நேரங்களில் இறைவன் மீது நம்பிக்கை வைக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பற்றற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தன்மையெல்லாம் மாற்றி இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசிர் என்றும் நம்மில் நிலைத்தவர்களாக அந்த இறைமையின் மகத்துவத்தை நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டு அதை இந்த பாருலகெங்கும் பறைசாற்ற அது நமக்கு ஏதுவாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக மன்றாடுவோம். இறைவா, எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. உமது வல்லமையையும் உமது ஆற்றலையும் உம்முடைய அற்புதத்தையும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம். பல நேரங்களில் இறை பற்றற்றவர்களாக உம்மீது நம்பிக்கை கொள்ளாமல் உமது ஆசியை பெற முடியாதவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் நாங்களும் இறைமையின் மகத்துவத்தை உணர்ந்தவர்களாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல இறைவன் மீது முழு பற்றுடனும் நம்பிக்கையுடனும் அவருடைய ஆசிரை பெற
எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்தி உமக்கேற்ற வாழ்வு வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.